அண்ணா எடுக்காம குறைக்கவே இல்லாதன்னு சொல்லி மேபி வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்காது, அதாவது கஸ்டமர்ஸ் வந்துட்டு கூட நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு செக் பண்றால சில வள வேறு ஏடிஎம் ரிப்போர்ட் அவங்களுக்கு தந்தாங்களோ தெரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து நேற்றைய தினம் கிலோமீட்டர் அளந்து பார்த்தோம். நாங்கள் மார்னிங்கில் டெய்லி வாக்கிங் போகிற கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடக்கிறோம் நாங்கள் ஒரு நாள் வயசு தானே. அப்போ வந்து அதுலேயும் ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். அதே டைம் அப்போ என்னுடைய உறவுகளுக்கு இந்த ஒரு செய்தியை தெரிவிக்கணும்ன்றது தான் இந்த வீடியோட மெயின் நோக்கம். அதுவும் வந்து நிறைய நாளை இப்போ உங்களோட கதை செய்ய இந்த சந்தோஷம் அண்ணா. ஓ என்னண்டா என்ன தம்பி இப்படி எல்லாம் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. உலகம் போகிற போக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குது சேதானே. ஆஸ்பத்திரி போனால் ஆக்களை முடிச்சு விட்றான் அவ்வளோக்கே. நான் அந்த பயத்தில் ஆஸ்பத்திரி போகும் போகிறேன்றாலே பெரிய ஒரு இதாக இருக்குது. இல்லைன்னு அப்போ வந்து நிறைய நாளை பிற சேதானே கிட்டத்தட்ட 1 மந்த்தும் இல்லை 2 மந்த்து பிற நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு எஸ்கேபி சேனலில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறதால வந்து மிக்க மகிழ்ச்சி. அதுவும் முக்கியமாக வந்துட்டு ஹவிதாஸோட நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லி இப்போ வந்து சார் தானே ஹவிதாஸுக்காண்டி தான் வந்து இந்த சேனலை நாங்கள் செய்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து இந்தியா போன ஒரு காரணத்தால் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடம் இல்லாதபடியா அண்ணாவும் வந்து கொஞ்சம் பிஸியாயினால ஹவிதாஸ் கொஞ்ச நாள் வந்துட்டு தனியாக இருந்தபடியே போராடினார். இருந்தாலும் வந்து ஏலாம் போயிட்டு அதனாடி வந்து நான் சொன்னேன் நம்ம விடு நாங்கள் டைம் கிடைக்கிறப்ப வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ மறுபடியும் வந்திருக்கோம் ஒரு சில விடயங்களை வந்து உங்களோட கதைக்கும் அப்படின்னு கணிசதானே. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். என்ன வித்தியாசமாக போகுதுன்னு யோசிக்க போகிறாங்க. யா ஸோ அதனால இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கேன் சார் தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே ப்ளாக்ல வந்து நீ ஹெல்பிங் தான் வந்து மெயினாக செய்கிற ஒரு ஐடியா. அது போக வந்துட்டு எங்கேயாவது ஃபொரின் ட்ராவல் போனோம் சார் தானே. ஃபொரினுக்கு எங்கேயாச்சும் வந்துட்டு ட்ரிப் போனால் அந்த வீடியோஸையும் கவர் பண்ணி எஸ்கே ப்ளாக்ல போடலாம்னு சொன்னால் நான் வந்து ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி பார்த்துன்னு எங்கள்கிட்ட உறவுகள் வந்து அதாவது வந்து ஆடியன்ஸ்ன்னு சொல்லலாம் யூடியூப்ன்ற நேமில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து ஹெல்பிங்கை விரும்புகிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபொரின் ட்ரிப் போகிற டைமில் வந்து கொஞ்சம் பெம்பிளாக இருக்கும் சார் தானே. உதாரணமாக வந்து சென்னையில் போனால் ஒரு பாலடைஞ்ச ரூமை வந்து காட்டுறதோ இல்லாட்டி ஒரு ஆஃப்ரிக்கா போனோம்னு சொன்னால் வந்துட்டு அங்கே அங்கத்தைய மொழி தெரியாமல் நாங்கள் பாடுபடுறதை வந்து பார்க்குறது தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அதுபோக வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு நிறைய மக்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாம் நிறைய கஷ்டங்களில் இருக்காங்க. அப்போ இப்படியா சூழ்நிலைகளில் வந்துட்டு எங்களை மாதிரியாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்துட்டு நாங்கள் அதில் ஒரு பெரும்பங்கு வகிச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னும் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து எல்லாமே கைவிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தானே. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துடுது. அப்படி இந்தியா போன இருக்கட்டும், பிற வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படி வந்த இருக்கட்டும், அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளால் வந்துட்டு இந்த ஹெல்பிங்கை வந்து கொஞ்சம் நாங்கள் கைவிட்டு அப்படின்றதுல வந்து மனவர்த்தம் சார் தானே. அப்போ நாங்கள் இந்தியிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே வ்ளாக்ல வந்து நீ மேக்ஸிமம் என்னதான் நடந்தாலும் என்னதான் இஷ்யூ வந்தாலும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஹெல்பிங்கை வந்து கவர் பண்ணுவோம். அதுபோக வந்து ஃபோரன் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதே டைம் வந்துட்டு எஸ்கேபி இந்த சேனலில் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு முந்தி செஞ்ச மாதிரியே வந்து உங்களுக்கு நியூஸ் அப்டேட் பண்ணுவேன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்களும் வந்துட்டு அதில் பிரியோசனப்படுறதாக இருக்கணும், அதே டைம் வந்துட்டு பார்க்குற நீங்களும் பிரியோசனப்படுறதாக இருக்கும் சார் தானே. அதனால வந்துட்டு நியூஸை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அதுபோக வந்துட்டு எங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான இவன் நடந்தால் கொஞ்சம் சந்தோஷமான செய்திகளாக இருக்கட்டும், ஒரு பார்சல் தவறுகையாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுடைய ஏதாச்சும் ஒரு மாற்றங்களாக இருக்கட்டும், அதுகளை வந்துட்டு அப்டேட் பண்ணுறதா வந்துட்டு இந்த எஸ்கேபி சேனல் வந்து அமையப் போச்சு தானே. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலத்துக்கு பிறகு இந்த சேனலில் நாங்கள் வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு ஹாய் சொல்கிறதுக்கும் அதே டைம் வந்துட்டு எங்களுக்கு நடந்த ஒரு கொடுமைன்னு சொல்கிறதா இல்லாட்டி எப்படின்னு சொல்ல தெரியலை. ஸோ அதையும் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற காண்டி தான் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து கவிதாசுமே வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஒரு தடிமனால் வந்துட்டு அவதி விட்டு கொண்டிருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அடிக்கடி தலையை எப்படி எப்படி அண்டு வச்சுட்டு இருக்கிறதுக்காக சொன்னால் குனிஞ்சா வந்து விடம் வெள்ளமாக போயிருந்துச்சு தானே. நான் சொன்னாலே அடிக்கடி வீடு க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டோட்டை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த வகையில் கவிதாசுக்கும் தடிமன். ஆனால் கடவுள் சித்தமாக வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே அப்படி தான் வந்து வருத்தம் வந்து வராது, ஆனால் வந்தால் ஒரு கொஞ்சம் ஆலை போட்டு மாட்டேன் அந்த மாதிரி தான் சார் தானே. அப்போ வந்து கவிதாசின் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்ன வந்து நான் சொல்லியிருப்பேன் என்ன, உங்கள் எல்லாரையுமே வந்து ஒரு சுகத்துக்கு ஆழ்த்தின செய்தி தான் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணாவுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னால்
உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் எங்களுடைய வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர், எங்களை நேசிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதில் ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் வந்து நிறைய உறவுகள் வந்து ஐயோ தம்பிக்கு கொலஸ்ட்ரால் வந்துட்டு பாவம் இனி அவன் குறைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருந்தாங்க. ஸோ வந்து சரியா இன்றைக்கு வந்து 13ஆம் தேதி அப்படின்னு சொன்னால், போன மாதம் 13ஆம் தேதி நான் வந்துட்டு அப்டேட் பண்ணி இப்போ வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து வெரி ஹை, அதாவது வந்து 313 or 320 நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக தான் அது இருந்தது. எனக்குமே வந்து பெரிய ஒரு ஷோக் கொடுத்தது தானே. அப்போ வந்து சரியான மாதிரி கவலை, என்னடா அப்பா இப்படி ஒரு துன்பம் வந்துட்டுதேன்னு சொல்லி கொலஸ்ட்ரால் வந்த ஒரு வருத்தம் இல்லாட்டிலுமே, அதை இருந்தால் வந்து நாங்கள் கடை சாப்பாடு சாப்பிட்றோம், நாங்கள் வந்து வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ என்னுடைய வேலைகளை வந்து பெருமளவில் தடை செய்கிற மாதிரி வந்து அதை நான் நினச்சி கவலைப்பட்டிருந்தேன் சார் தானே. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஓகே இந்த 1 month வந்துட்டு நான் இந்த கொலஸ்ட்ரோலை இல்லாமல் பண்ணணும், பயங்கரமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டை வந்து ஃபஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணவளுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அதை உங்களுக்குமே சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருந்தேன்னா யா நான் அதை பெற்ற மட்டும் காணாது, கண்டிப்பாக என்னுடைய கவிதாஸுக்குமே அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறனோ அதை அவனுமே வந்து ஃபாலோ பண்ணுவான் சார் தானே. அப்போ முக்கியமாக சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து இந்த கொழுப்பு சாப்பாடு முக்கியமாக ஆட்டிறச்சி மாட்டிறச்சி வந்துட்டு எடுக்கவே இல்லை. அதே டைம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது தானே, அது வந்துட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. பொரியல் ஒன்றுமே சாப்பிடலை, கடை சாப்பாடு எதுவுமே எடுக்கலை. ஸோ 3 times வந்துட்டு வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், காலையில் வந்துட்டு கடலை சாப்பிடுவோம், மாலையில் வந்துட்டு புட்டு அரிசிமா புட்டு சாப்பிடும், மதியம் வந்துட்டு சோறு எடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் மீன் தான் எடுப்போம்னு சொன்னால், இந்த மீனில் இருக்கிற ஃபெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கெட்ட கொழுப்பாக வந்துட்டு அட் ஆகாது. ஒரு நாளுமே வந்து பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்து அட் ஆகலாம் மேபி, ஆனால் இந்த சின்ன மீன்களில் வந்துட்டு அவ்வளோவான கெட்ட கொழுப்பு இருக்காது சார் தானே. அப்போ நாங்கள் அதுகளை தான் வந்து தொடர்ந்து சாப்பிடுன்றோம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நைட்டில் பெரும்பாலும் வந்து சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணி குடிச்சிருவோம் அதுவுமே வந்து பெரும் பங்கு வகிக்கும் இந்த கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்றதுல சார் தானே. அப்ப சரியா வந்து ஒரு மாசம் இன்றைக்கி வந்து 1 month அப்போ வந்து இன்றைக்கி செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. இதுக்கிடையில் வந்து எனக்கு தெரியுந்தேன் நான் நார்மலாக வந்து பயந்தால். அப்போ வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால், இப்போ ஒரு 1 week முன்னே வந்து சொல்லிப்பேன் நான் வந்து பிளட் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்டைக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் வந்து பயங்கரமாக லோ ஆகிட்டுது எனக்கு சார் தானே. அப்போ என்னடாப்பா 20 நாள் அவ்வளோ குறைஞ்சிருக்குமோன்ற ஒரு சந்தேகம். சரி இருந்தாலும் பரவாயில்லை, அப்போ இனி நாங்கள் குளிசையை போடுவோம், நம்ம குளிசையை போடாம விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சரியாக 13ஆம் தேதி போயிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய நான் ஒன் போய் காலையில் பிளட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் தானே. பிளட்டை கொடுத்துட்டு இப்போ பின்னேரம் போயிட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் சொன்ன விடயம் எல்லாமே வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருந்தார் இந்த பிளட் கவுண்டாக இருக்கட்டும் சகலதுமே வந்து நார்மல் தம்பியாக சார் தானே. அதே டைம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எனக்கு போன மாதம் 313 நின்ற கொலஸ்ட்ரால் இன்றைய தினம் சரியாக 1 month 127 வந்துட்டு சார் தானே. பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், இதை நம்புறதா இல்லாட்டி அதை பொய்யன்றதா என்னடா அப்பா இது குறைஞ்சு சந்தோஷப்படுறதா இல்லாட்டி மாறிட்டு கவலைப்படுறதா, எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னு சொன்னால், அந்த டாக்டர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், 313 கொலஸ்ட்ரால் இருந்தால் நீங்கள் டேப்லெட் எடுக்காமல் அதை குறைக்கவே இல்லாதுன்னு சொல்லி, இப்போ பார்த்தா 127 வந்துருக்கு, நான் இடையிலேயே டேப்லெட் போடாமல் விட்டேன், என்ன புது நம்மடாப்பா. அப்போ டாக்டர் கேட்டால், நீங்கள் ஏன் தம்பி இதை செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நான் சொன்னேன் சரியாக 1 month முன்னே வந்துட்டு நான் ரிப்போர்ட் எடுக்கிறப்ப வந்து டாக்டர் 313 இருந்தது. இப்போ ஒரு மாதமாக நான் வந்து என்னென்ன டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சேன், நான் மார்னிங்கில் வந்துட்டு 1 month அதுக்கிட்ட நடந்தேன், அதுபோக வந்துட்டு கொழுப்பு சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை. இப்போ 127 வந்துட்டு நான் டேப்லெட்டும் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணேன், 15 நாள் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு சரியான மாதிரி கொஞ்சம் பயத்தை கொண்டு வந்துடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் சொன்னார் உண்மையிலேயே 313 இருந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு 127 வந்து சடனாக 1 month யாராலையும் குறைக்க இயலாது, அப்படி நீங்கள் குறைச்சிருந்தால் இது வந்து பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும்னு சொல்லி. அப்போ நாங்கள்கிட்ட நான் இப்போ இது என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ டாக்டர் சொன்னார் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னு கேட்டார் போன மாதம். அப்போ நான் சொன்னேன் இது ஒரு இப்போ அதில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அப்போ அவர் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால், மேபி வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்கிறாள், அதாவது வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு கூட நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு செக் பண்ணுறாள், சில வள வேறு ஏடிஎம் ரிப்போர்ட் அவங்களுக்கு தந்தாங்களோ தெரிய அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் எனக்கு இவர் சொன்னதையும் நம்பலையன்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லை டாக்டர் எனக்கு நார்மலாகவே கொஞ்சம் ஃபெட்டு கூட்டின மாதிரி தான் இருந்தேன் சொன்னால்,
முகம் எல்லாம் ஒரு பருத்தள்ளினது. அப்புறம் வந்து ஒரு லைட் அசின ஒரு தொப்பையும் இந்த இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க இப்போ கொஞ்சம் முகம் சைன் பண்ணுறது இல்லாட்டி குட்டை குட்டையாக இருக்கும். வீடியோவில் பார்த்தாலே அழகா தெரியவே இல்லை. கொமானம் பண்ணுறவங்க என்னது எப்போ சந்தேப்பம் கிடையாது கொண்டு பார்த்துட்டு இருப்பேன் கலை ஊத்துறாங்க. நம்ம இல்லை அந்த வீடியோ பார்க்குறாங்க என்ன சொல்லுவேன். அப்போ அப்படி இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னார் முகப்பருவுக்கும் கொழுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. என்னடாப்பா இது ஒரு ஆட்கள் வந்து சம்பந்தம் என்ன கொழுப்பாளன் பருவது இந்த ஆள் எப்படி சொல்லுது ஆறடாப்பா நம்புறது. அப்ப நான் எனக்கு இருக்க கேள்வி ஒன்றே ஒன்று தான் சார். ஒருவேளை அந்த ரிப்போர்ட் பொய்யன்னு சொல்லியிருந்தா ஒரு வருத்தமே இல்லாத ஒரு எனக்கு வந்து சார் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இருந்திருக்குன்னு வைப்போம். நீங்க எப்படி 20 mg டேப்லெட்டை வந்து தரலாம் சரிதானே. அதே டைம் வந்து எனக்கு வருத்தம் இருந்திருந்தால் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு சாதகமாக ஒரு ஆள்கிட்ட வருத்தம் இல்லாத இந்த கொலஸ்ட்ரால் குறைவான ஒரு ரிப்போர்ட் எனக்கு வந்திருந்தால் சிலவளை எனக்கு டேப்லெட் வந்துடாது. ஸோ வந்திருக்காட்டி நான் வந்து கொலஸ்ட்ரால் கூடி வந்து எப்போ யாரோ அப்போ வந்து போயிருப்பேன். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படியான மிஸ்டேக் வந்துட்டு எத்தனையோ நடக்குதுன்னு சொல்லி நாங்களே நியூஸில் காய்ச்சிருப்போம். கடைசியில் எங்களே கொள்ள பார்த்தேன் என்ன சொன்னோம் நோம்லா அட்டோவா 20 mg வந்துட்டு யூஸ் பண்ணுற வந்து நல்லந்தான் வந்து அந்த ஆர்டிஸ் எல்லாம் வெசல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண இல்லையான்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் வந்து அது வந்து இப்போ எந்த ஒரு டேப்லெட்டுமே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன சொன்னால் ஒரு இங்கிலீஷ் மெடிசின் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து அது வந்து மெயினாக கிட்னியை வந்து தாக்கும் தம்பியா. சரி தானே உனக்கும் தெரியாது நான் சொல்லி தரேன். நான் இந்த தடுமலை கூட குளிச்ச வேண்டாம் போவேன் இருக்கேன். ஏன் இப்போ அதுக்காண்டி இப்போ உடனே வந்தேன் இல்லை சார் தானே. இப்போ நாங்கள் கண்டினியூவாக எடுப்பமாக இருந்தால் அது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரும் ஒரு சில பேருக்கு. இப்போ எல்லாருக்கும் வண்டி இல்லை சார் தானே. இப்போ சில பேர் இந்த வீடியோக்குள்ள வந்து எழுத கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்னடா தம்பியா கலைஞர் இருந்து கதைக்கிற கதை 20 tablet நான் 20 வருஷமாக போடுறேன்டாப்பா எனக்கு 2 kidney இப்போ 100 ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவில் அவங்களோட உடம்பு வாசிகள் அப்படி இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் எங்களோட உடம்பு வாசியும் தெரியும் தானே ஒன்றுமே இல்லை வரும் காற்று பையுமே தானே. அப்போ இதுக்குள்ள வந்துட்டு நாங்கள் குளிசையில் போட்டு அடித்தோம்னு சொன்னால் குப்பரை படுக்கொண்டே வந்துருந்தே தானே. அப்போ இப்படியான காரியங்களை செய்யலாமா? இப்போ நான் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்லாட்டி அந்த ரிப்போர்ட் ஏன் அப்படி வந்தேன்னு சொல்லி கவலைப்படுறதா? ஆனால் என்ன இருந்தாலும் வந்து இப்போ இவற்றை இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்னு சொன்னால் இப்போ இவற்றை உண்மையென்று எப்படி நம்புறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவற்றை உண்மையென்று நான் நம்புறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாடி நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருந்தேன். அதில் வந்த ரிசல்ட்டும் இதில் வந்த ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அப்போ ரெண்டு இடத்த டெஸ்ட் பண்ண வந்துட்டு சேமாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு தாளை நம்புற அளவு ஹையாக இருக்குது. அதே டைம் வந்து நானும் நம்புறேன்னு கூட ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஹடம் ஒர்க் அவுட் யா. நாங்கள் வந்து நேற்று தினம் கிலோமீட்டர் வளர்ந்து பார்த்தோம். நாங்கள் மார்னிங்கில் டெய்லி வாக்கிங் போகிற கிலோமீட்டர் 7 kilometer நடக்கிறோம் நாங்கள் ஒரு நாள் வயசு தானே. அப்போ வந்து அதுலேயும் ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். அதே டைம் வந்து நாங்கள் கொழுப்பு சாப்பாடு எடுக்கவே இல்லை சுடு தண்ணி குடிக்கணும். அப்போ அதுகளாலேயும் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து 315 நோங்களாக இந்த பிளட்டில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் கூடினா அதை குறைக்கிறன்றதும் லேசுப்பட்ட காரியம் இல்லை. இவன் நாங்கள் கவிதாசு கூட கொண்டு செக் பண்ணேன் சொன்னால் என்னோட இருக்கணும் எப்பயும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் உனக்கும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடினா ஒரு சந்தோஷம் தானே. ரெண்டு விஷயம் அது கண்டிப்பாக என்ன உனக்கு வருத்தம்னு சந்தோஷப்படுறதில்ல என்ன ரெண்டு சேமாக எல்லா வேலையும் சேமாக செய்யலாம். இல்லாட்டி இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கக்குள்ள தம்பிக்கு குறை இருந்தா அவனுக்கு வந்துட்டு அந்த பொறிக்காத மீனை கொடுக்கும்போது வந்து எனக்கு ஒரு மனஸ்தாபமாக இருக்குந்தாங்க. என்னடா என்ன எளிதான் காயினா எலி என்ன எழுத்தான் காயிருந்தா எலிப்புழு கைமீன் காயமா அப்படின்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு கவலையாக இருந்தான். என்னடா நான் பருத்ததால் பொறிச்ச மீன் சாப்பிடாங்க இந்த இளம்படியினே சாப்பிடா பண்ணணும்னு சொல்லி. அப்போ அதுக்காண்டி பொடியினை கொண்டு செக் பண்ணால் பொடியனுக்கு இப்போ எண்ணெயோட கொலஸ்ட்ரால் கூடி ஐயா. இப்போ எனக்கு வந்துட்டு 128 வந்துட்டு தம்பிக்கு வந்து 228 சரிதானே. இப்போ தம்பி சொல்லியிருக்காங்க வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நீ ஃபெட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சரிதானே. சரி அதனாடி இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் இப்போ நோமலாவே வந்து நல்ல ஒரு டயட்டை தான் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து ஒரு மாதத்தில் 200 கொலஸ்ட்ரால் வந்துட்டு குறைஞ்சி அப்படின்ற வந்து ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். அவ்வளோ வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க் தான். பொதுவாகவே வந்து நான் என்னத்தை இணைச்சாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக அதை செஞ்சிருவேன். அது வந்து என்னுடைய ஒரு சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு பழக்கம் சார் தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில் இதுலேயும் நாங்கள் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இருந்தாலும் வந்து யாரை நம்புறேன்னு சொல்லி தெரியலை. இப்போ சில பேர் வந்து நகலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மனுஷனை வந்துட்டு வருத்தக்காரன் ஆகணும்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காணும் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணிக்குள்ள கண்டிப்பாக ஒரு இடத்துல என்ன பிரச்சனை வரும் ஏதாவது ஒன்றுல இருக்குது கரெக்டாக. நான் கூட சொல்லித்தான் அனுப்புறேன் நான் போகும்போது இவன் சொல்லித்தான் பண்ணுவாங்க கரெக்டாக ஒரு பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லி இப்போ வந்து நாங்கள் வயிற்றில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க வைப்போமே அவங்க சொன்ன நாள்லேருந்து அந்த பிரச்சனை அப்புறம் எங்கேயும் எங்கேயும் உள்ள ஒரு பிரச்சனையாக வந்துடும்
இங்கேயும் ஒரு பிரச்சனையாக மாறிடும். கேரம் சொன்னால் அதுங்களுக்கு எனி டைம் வந்துட்டு மைண்ட்லேயே இருக்க போதும். ஸோ வந்து அந்த விடயத்தை நாங்கள் வந்துட்டு மைண்டுக்கு ஏற்றுக்கலோ அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு பாதிக்க போகுது சரிதானே. அப்போ நான் எந்த ஒரு அனுபவத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் மேலே போல பிரச்சனை வந்தாலும் அதை மைண்டுக்கு எடுக்கக்கூடாது உண்மையிலே என்ன. சரி ஓகே, உண்மையிலே இந்த ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம், அதே டைம் வந்து அதில் கொஞ்சம் ஆபத்துகளும் இருக்குது தானே. ஏன் சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்த பிழையான ரிப்போர்ட் ஒன்று வருமாக இருந்தால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்கள். வந்து நான் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் இந்த 20 mg டேப்லெட்டை வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்திருந்தா இந்த நிலைமை என்னடா, சும்மா இருக்கிற உடம்புக்கு 20 mg அதை போட்டுருந்தா அப்படி உடம்பே நான் வந்து சுவர் வந்தாக மாதிரி போயிருப்பேன். அப்போ கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் பொடியில் கவனமாக இருந்தபடியாக நான் அதை இதை செஞ்சு கொஞ்சம் இடையில செக் பண்ணி வந்துட்டு அந்த டேப்லெட்டை நான் அப்படி கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் சரிதானே. மேபி அந்த டேப்லெட்ட ஹெல்ப்பும் வந்துட்டு குறைக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம் சரிதானே. அதை நான் இல்லையன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டாக்டர் வந்து ஒரு டேப்லெட்டை பரிந்து வச்சா அதை நீங்கள் போடணும் கண்டிப்பாக, போடாமல் விட்டால் அது ஆபத்து தான். இருந்தாலும் சில ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய தவறுகள் ஒரு மனுஷனை வந்துட்டு உயிராபத்தான நிலைமைக்கும் கொண்டு போயிடும். அப்போ இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய எங்களே வந்து அப்படியே ஒரு நிலைமைக்கு தள்ள பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒருவேளை சொல்கிறதால அப்படி இருக்குமோ எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டு அப்படின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு வந்தான் சந்தோஷமா. அதே டைம் வந்து ஹவிதாசுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கு அப்படின்றதே நான் சொல்ல வந்தான் கொஞ்சம் கவலைப்படுது. மற்ற வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு செக் பண்றப்போ வந்து ஹவிதாசுக்கு 228 கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் கூட இருந்துருக்கு, கூட இருந்துருக்கு, அப்படியே 300 இருந்துருக்கும். அப்படி பார்க்க போனால் எனக்கு அந்த 300 கதை உண்மை விளாண்டுருக்கு. அப்படி இருக்கலாமே, யா அப்படி இருக்கேக்குள்ள எனக்கு 300 கதை உண்மை. அப்போ அந்த இடப்பட்ட வித்தியாசம் எனக்கு கூட வெட்டினது அந்த குளிசையாக இருக்கலாம். அதால் அந்த குளிசைக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் இனி நாங்கள் வந்து லைஃப்பில் எந்த ஒரு டேப்லெட்டையும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அதுக்காண்டி வெத்தம் வந்தால் போடக்கூடாதுன்னு இல்லை, போடத்தான் போட வேண்டிய கட்டாயமான சிச்சுவேஷன் வந்தால் போடத்தான் வேணும். மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போடக்கூடாது. அப்படித்தான் மேக்சிமம் வந்து நாங்கள் எப்பயுமே அந்த ஆயுர்வேத முறைகளை வந்து கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரிதானே. அப்போ என்னுடைய உறவுகளுக்கு இந்த ஒரு செய்தியை தெரிவிக்கணும் என்றுதான் இந்த வீடியோட மெயின் நோக்கம். அதுவும் வந்து நிறைய நாளை இப்போ உங்களோட கதை செய்யும் இந்த சந்தோஷம். அதே டைம் வந்து தொடர்ந்து எஸ்கேவியூவில் நாங்கள் கண்டிப்பாக வித்தியாசமான கண்டென்ட் வந்து உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. முக்கியமாக வந்து இல்லை நானும் கவிதாசமே இருந்து கதை பண்ணுவேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு எஸ்கே பிளாக்ல வந்து கவிதாசம் மிஸ் பண்ணுவீங்க, சில பேர் அழுவீங்க எங்கள் கவிதாசம் காணையில் எந்த அழல மாட்டாங்க தெரியுதா நீ சின்ன சின்ன இது. மற்ற வந்து எஸ்கே ப்ளோக் என்றாலே வந்து நம்மளோட உறவுகள் வந்து மெயினாக எயின் பண்ணுறது வந்து கெல்பிங் கெல்பிங். அதனால் வந்து முக்கியமான அதாவது வெளிநாடு இலங்கையும் போனால் கண்டிப்பாக அப்படியான வீடியோ தான் போடணும். மற்றும்படி முடிஞ்சளவு கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு உதவி செய்யறது எஸ்கே வந்து உண்மையிலே கடமைக்காகவோ இல்லாட்டி ஒரு வீடியோ காண்டியோ செய்யாமல் நாங்கள் தீர்மானிச்சுக்கோம் வந்து உண்மையிலே கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு அதை செய்யணும்ன்ற. ஈவன் நீங்கள் இன்றைக்கு போகிற வீடியோ கூட வந்து எஸ்கே ப்ளோக்கில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சார், ஆனால் அது ஒரு முக்கியமான வீடியோவாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஸோ இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அப்போ தான் நீங்கள் அதையும் பார்க்கணும், டைம் பண்ணு தானே பா வேலையால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இதோடு இதை முடிச்சுக்கொள்கிறோம் சார் தானே. ஒரு சின்ன ஒரு அப்டேட் உங்களுக்கு சந்தோஷமாக தந்திருக்கோம். அதுக்காண்டி கொலஸ்ட்ரால் குறைஞ்சி தானே ரெண்டு விளங்கு விளக்கிடும் கூட நெடுங்கணிக்கணும்னு நீங்கள் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. அவசரப்படக்கூடாது, ஓ அங்கே தானே இதுக்கு மிஸ்டேக் சார் தானே. இப்போ நாங்கள் குறைஞ்சிட்டேன் அவசரப்பட்டு அப்படியே முடிவுகள் மட்டும் எடுக்கக்கூடாது. இதையும் நாங்கள் சிந்திச்சு நிதானமாக கொஞ்சம் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சரிதானே. அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டு வச்சு அனுப்புவாங்க, ஆனால் அதுக்கு நாங்கள் மாட்டக்கூடாது. இனி நாங்கள் அறிவாகிட்டோம் பார்த்தீங்க, மூவ் எல்லாம் சைன் பண்ணுது. ஒரு மாதமாக ஃபுல்லாகவே என்ன ஜாப் பாடுன்றாலே அங்கே பார்த்தா மனதான் ஒரு ஆசை வரும். சி
சாப்பிடவே கூட கடை சாப்பாடுன்னு வந்துடும். சில வேலை இந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அங்கே இந்த மாற்றச்சி கொத்து வந்து நல்லா இருந்துச்சு, போய் இப்படி தான் போகிறேன், அந்த கொத்து மணக்க கூட ஆண்டு இப்படி தான் போகிறேன், இப்படி தான் போகிறேன். இல்லாட்டி அங்கே கிரவுண்டுக்காரன் போடி என்ன விளையாடி செய்வானா, அங்கே திரும்பி பார்த்துட்டு போகிறேன் அங்கே கிரவுண்டுக்குள்ளே. அந்த கடையை பார்த்தா சிக்கலண்டு ஓடு இருந்தா நீ கடை கண்ணால் பார்க்குறேன், நான் கண்ணாடியில் பார்க்குறேன். அந்த அண்ணன் கொஞ்சம் கடைக்கார அண்ணன் கொஞ்சம் பழக்கம், அதுலேருந்து தலையாடி போட்டு போவேன், கொத்தனா கொஞ்சம் விருப்பம் கூட எனக்கு தெரியும். சரிதானே, அப்போ வந்து சந்தோஷம், என்னடா அலம்புறீங்க நீ முடியுங்களா என்ற மைண்ட் வாய்ஸ் வந்து எங்களை கேட்குது. ஸோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் நடந்திருக்கு மாஸ்பத்திரியில், ஸோ நடந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.